நீங்க இன்னும் தமிழ் டிப்ஸ் பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலோட அப்டேட்ஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கனா பக்கத்துல இருக்க பெல் ஐகானே கிளிக் பண்ணிக்கோங்க. உணவுகளின் நிறத்துக்கும் ஆரோக்கியத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா என்றால் நிச்சயம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒரு உணவை நோக்கி முதலில் நம்மை ஈர்ப்பது அதன் வண்ணம்தான். உணவுகளின் நிறங்கள் அவற்றின் ஆரோக்கிய தன்மைகள் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளன. அவற்றை இப்போது பார்க்கலாம். பச்சை. பச்சை நிற உணவுகள் உடலின் நச்சுத்தன்மையை வெளியேற்றுகின்றன. பச்சை பட்டாணி, பச்சை பீன்ஸ், கீரை வகைகள், பச்சை குடைமிளகாய், கிவி, கிரீன் டீ ஆகியவை இந்த வகை உணவுகளாகும். இந்த வகை உணவுகள் உடலுக்கு நலம் சேர்க்கும், நல்ல ஊட்டச்சத்துக்களை வழங்கும். மஞ்சள். மஞ்சள் நிற உணவுகள் உடல் பொலிவுக்கு உதவுகின்றன. வாழைப்பழம், சோளம் போன்றவை இந்த வகை உணவுகள். மஞ்சள் நிற உணவுகளில் கரோட்டினாய்ட் மற்றும் பயோ பிளேவனாய்ட் நிறைந்திருப்பதால் அவை நம் சருமம், எலும்பு மற்றும் பற்களை பாதுகாக்கின்றன. ஆரஞ்சு. ஆரஞ்சு நிற உணவுகள் உடலில் புற்றுநோய் வராமல் தடுக்கின்றன. கேரட், ஆரஞ்சு, பரங்கிக்காய் ஆகியவை இந்த வகை உணவுகள் ஆகும். இந்த வகை உணவுகள் இதய ஆரோக்கியத்துக்கு உகந்தவை. இவை கண்களை பாதுகாக்கின்றன, நம் நோயெதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகின்றன. சிவப்பு. இந்த வகை உணவுகள் இதய ஆரோக்கியத்துக்கு உதவுகின்றன, சிறந்த ஆக்சிஜனேட்டாக செயல்படுகின்றன. இவற்றில் வைட்டமின் சத்துக்களும் அதிகமாக உள்ளன. சிவப்பு மிளகாய், சிவப்பு குடைமிளகாய், செரி பழம், தக்காளி, ஆப்பிள் ஆகியவை இத்தகைய தன்மை கொண்ட சிவப்பு நிற உணவுகளாகும். ஊதா. இந்த நிற உணவுகள் நமது ஆயுளை அதிகரிக்கின்றன. வெங்காயம், நாவல் பழம், கத்தரிக்காய், திராட்சை ஆகியவை ஊதா நிற உணவுகள் ஆகும். இந்த வகை உணவுகள் அல்சர் நோயை எதிர்த்து போராடுகின்றன. இவை புற்றுநோயை கட்டுப்படுத்துகின்றன, சிறுநீரகம் மூலம் நோய் தொற்று ஏற்படுவதை தடுக்கின்றன, இதயத்துக்கும் கல்லீரலுக்கும் நலம் பயக்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.